பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ருசித்து பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளும் ஆண்டவரை ருசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆதியாகமம் 26:24 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவ, சந்ததியை பெருக பண்ணுகிறவ அப்படின்னா நம்முடைய சந்ததி, நாம, நம்ம குடும்பம், நமக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரையும் பெருக பண்ணுகிறவ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில விபத்துகளில் பார்த்தீங்கன்னா குடும்பமே அப்படி என்ன செய்கிறதாங்க, மறித்து போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன், குடும்பத்தில் ஒரு நபர் கூட இல்லாமல் அவ்வளோ பேரும் விபத்தில் மறித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்ததி இல்லை. ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இதே காரியத்தை சொல்லுகிறார். அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து சொன்னார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணது அவருடைய வேலை. இன்றைக்கு சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே என்னையும் என் சந்ததியும் பெருக பண்ணுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அவர் பெருக பண்ணுவார். காரணம், அவர் சந்ததியை பெருக பண்ணுகிறவன். பிசாசானவன் அழிப்பதற்காக வருகிறவன். கருவில் இருக்கும்போதே இன்னும் நிறைய காரியங்களை அழிப்பதற்கு நிறைய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுகிறவன். உங்கள் சந்ததியும் பெருக பண்ணுவார், சரியா? ஓகே, சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவரை பிடிச்சிக்கிடுங்க. ஓகே, நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா.